வணக்கம், நான் உங்கள் கேபி கருப்பு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் ஆஃப் பேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நேத்திய மேட்சை சொல்ல போனால் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரியே இருந்துச்சு அந்த மேட்ச் ஃபுல்லாகவே. ரெண்டு டீமுமே பயங்கரமான பேட்டிங்கு. உங்களுக்கு சிக்ஸு வேணும், பால் வந்து ஓசியில் வேணும், பாலை விற்று சம்பாதிக்கலாம் அப்படின்னா ஒரு இந்திய சராசரி இந்தியனின் மாத வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி உள்ளே கலாச்சிட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு கிரவுண்டு சார்ஜா, ரொம்ப குட்டி கிரவுண்டு, எங்கே அடித்தாலுமே சிக்ஸு வெளில போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் நேற்றுக்கு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த சேஸில். ஏன்னா அவ்வளோ ரன்னை இதுவரையும் ஐபிஎல் ஹிஸ்டரியில் யாருமே சேஸே பண்ணது இல்லை சக்ஸஸ்ஃபுல் சேஸில். அப்படி என்ன நேற்றுக்கு நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கே எல் ராகுலும் மயங்க் அகர்வால் ஃபஸ்ட்டு பேட்டிங் போனாங்க பஞ்சாப்லேருந்து. போயிட்டு மயங்க் அகர்வால் செம்மையான ஒரு நாக்கு, ஒரு 109 ரன் அடிச்சிட்டாரு. ராகுல் கொஞ்சம் ஸ்லோவாக ஆனார், பின்னாடி அசலேட் பண்ணும்போது கொஞ்சம் அவுட் ஆகிட்டாரு. ஒரு 194 ஒரு 240 ரன் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும். 194 ஒரு 2 விக்கெட் போனோன்னே மேக்ஸ்வெல் தேவையில்லாமல் கொஞ்சம் அப்படி இப்படி லெஃப்ட்டில் சுற்றுறாங்க, ரைட்டில் சுற்றுறாங்க, கொஞ்சம் ஒரு 2-3 பால் வேஸ்ட் பண்ணது. பின்னாடி அவங்களுக்கு ஒரு ஆப்பா மெயின், அப்போ மேக்ஸ்வெலுக்கு தெரில. பூரான் கடைசியில் அடித்து ரன்னை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டார் ஒரு 3 சிக்ஸு. அப்படியே ஒரு 224 எடுத்தார் நின்று அப்படின்னு ராஜஸ்தான் உள்ளே வராங்க. இன்ஃபேக்ட் ஒரு 3-4 விக்கெட் எடுத்தாலே மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் ராஜஸ்தான் பேட்டிங் உள்ளே வந்தாங்க. பட் பட்லருக்கு முதல்ல ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட் அப்படின்ற மாதிரி காட்ரால் வந்து ஒரு சல்யூட் அடித்தார். பின்னாடி அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு கிளைமேக்ஸில் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஸ்மித் ஒரு பக்கம் நல்லா ஆனார், சாம்சன் ஒரு பக்கம். சாம்சன் வந்த முதல் பாலே வெள்ளடிக்கிறாருங்க மிடில் ஆஃப் த பேட்டில். அவர் இன்ஃபேக்ட் அவரோட பேட்டிங் பார்க்க ரொம்ப அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு சொன்னால், அந்த ஐபிஎல்லில் யாரோட பேட்டிங் பார்க்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா சாம்சன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அண்டர் த கிரவுண்டில் வந்து அவர் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டுமே வேற லெவலில் இருக்குது. இன்ஃபேக்ட் ராஜஸ்தானுக்கு வந்து சார்ஜா தான் ஹோம் கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவங்க பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறையவே இருக்குது. சாம்சன் ஒரு பக்கம் நல்லா ஆடிட்டு இருக்க, ஸ்மித் ஒரு 50 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டாரு. திடீர்னு ஒரு சர்ப்ரைசிங் காத்திருந்து தேவாட்டியை வாங்கிச்சு விட்றாங்க உள்ளே. வந்துட்டு ஸ்கூல் பையன் பேட்டை தூக்கிட்டு எப்படி சும்மா சுற்றிட்டு இருப்பான் அந்த மாதிரி சுற்றுறாரு. பேட்லேயும் மாட்டில் பாவம் அழுகிற மாதிரியே உட்காந்துட்டார் மனுஷன். என்ன பண்ணுறதே தெரியல, ரிட்டையர்ட் கொடுத்துருவாங்களேன்னு தெரியல. டெஸ்ட் மேட்சோட மோசமாக ஒரு பேட்டிங் ஆடிக்கிட்டு இருந்தார் சாம்சன் ஒரு பக்கம். மேக்ஸில் ஓரில் ஒரு 3 சிக்ஸ் அடிச்சு அப்படியே கொண்டு வந்துட்டார். அதுக்கு முன்னாடி ஓரில் தேவாட்டிக்கு ஒரே ஒரு பால் மிடில் ஆஃப் த பேட்டில் மாட்டி ஒரு 6 போச்சு. அங்கே ஆரம்பிச்சுதுங்க. அஜித் சொல்லுவார்ல விவேகம் படத்தில், நீ தோத்துட்டு யார் சொன்னாலும் நான் ஒத்துக்கிற வரையும் நான் தோத்துட்டேன் கிடையாது அப்படின்ற மாதிரி அஜித் சொல்கிற மாதிரி, தேவாட்டியை வந்து நேற்றுக்கு பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படின்றத கரெக்டாக ப்ரூவ் பண்ணி காமிச்சார். இந்த மாதிரி ஒரு பேட்டிங்கை எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பால்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் அடிப்பாரா அப்படின்னு எதிர்பார்க்கும் போது, காட்டல் போட்ட ஒரே ஓவரில் 5 பால் மட்டும் விட்டுட்டாரு. அடிச்சிருந்தா 6 பால் வேறு 6. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம் பேக் இன் பேட்டிங் ஐ ஹேட் எவர் சீன் அப்படின்னு சொல்லுவேன். சரியான அடி, 5 சிக்ஸ் அடிச்சுட்டு வெளியே, அதுக்கப்புறமும் ஒரு 6 அடிச்சுட்டு மேட்ச் டோட்டலாகவே இவங்க பக்கம் பாக்கெட்டில் போட்டுட்டு ஆர்ச்சரை வந்து அவர் முதல் 2 பாலே 6. என்னடா இது, இப்போ வரவும் போகிறோம்னா 6 அடிக்கிறான்ற மாதிரி சமயம் காற்றாலையும் போட்டு கிழிச்சு கேடா சார். காற்றாலையுமே சல்யூட் அடிக்க கை வருமா என்னன்னே தெரியல, அந்த அளவுக்கு நொந்து போயிட்டார் மனுஷன். 5 சிக்ஸு செம்மையாக அடைஞ்சு பார்க்கவே. இன்ஃபேக்ட் நான் மேட்சை லைவாக பார்க்கல, ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன், அது டிவி எடுக்கல. ஆனால் கமெண்ட்ரியில் பார்க்கும்போதே செம்ம வெறியாயிருச்சு. ஹைலைட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்த போகிறதுக்கு என்னடா இது மேட்ச் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நடுவில் ஒன்றேன்னு சொல்ல மறந்துருப்பேன், பூரான் ஒரு சேவ் பண்ணார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 சேவ் நான் சொல்லலாம். T20 சொல்கிறது கிரிக்கெட்னு சொல்லலாம். அவ்வளோ தூரம் பாடி ஸ்டிச் பண்ணி ஒரு கீப்பர் அவர் அங்கே போய் ஃபீல்டிங் பண்ணி வெள்ளெடுத்து வந்தார். இன்றைக்கி மேட்சில் எல்லாமே ஒரு சுவாரஸ்யமாக வளர்ந்துருந்து. ஆனால் ரொம்ப இம்பாக்டான விஷயம், தேவாட்டியை வந்து கம்பேக் கொடுத்த அந்த 5 சிக்ஸு அடித்தது தான். முதல் மேட்ச் ஒரு 3 விக்கெட்டு செம்மையாக எடுத்தார், இப்போ ஒரு 5 சிக்ஸு. உங்கள் காது நீங்கள் காதில் எப்படி வேணால் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மீம் போட்டு அவரை வேற லெவல் பண்ணி அவர் இன்றைக்கி ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே மாறிட்டார். இன்றைக்கி கண்டிப்பாக அவர் ஹெட்லைன்ஸில் அவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஓவரால் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு செம்மையான பேட்டிங், சரியான மேட்ச்சு. பஞ்சாப் நல்லா ஆனாங்க. இன்ஃபேக்ட் பஞ்சாப் 3 மேட்ச்சில் 2 மேட்ச் தந்துருக்காங்க. அதில் 2 மேட்சுமே ரொம்ப ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் தந்தாங்க. முதல் மேட்ச் அன்லக்கியில் தந்தாங்க, 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, 3வது மேட்ச்சு தந்துட்டாங்க. மயங்க் அகர்வால் பாவம் 2 மேட்சுமே அடிச்சு அவருக்கு அந்த வெட்டு கிடைக்கவில்லை. ஸோ சஞ்சு சாம்சன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2 மேட்சுமே ஒரு செம்மனாக்கு 80-80. சார்ஜா குட்டி கிரவுண்டு, இன்னும் சஞ்சு சாம்சன் வந்து நிறையா எதிர்பார்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ராஜஸ்தான் ராயல் கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 8 மேட்ச்சு 7 மேட்ச்சும் வந்து சார்ஜர் ஆட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஆனாங்கன்னா நீங்களே ரிசல்ட்டை யோசித்து பார்த்துங்க. ஓவராலாக அந்த மேட்ச்சில் எனக்கு பிடிச்ச 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவாட்டியோட ரொம்ப செம்மையான ஒரு கம்பேக்கு. இன்னொன்று, சஞ்சு சாம்சன் போய் அவர்கிட்ட போயிட்டு பேசி ஒரு வேர்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த தான் அவர் கொஞ்சம் காமாகி நல்லாவே ஆட ஆரம்பித்தார். இந்த 2 விஷயம் தான் செம்மையாக எனக்கு பிடிச்சிருந்தேன். உங்களுக்கு இந்த மேட்ச்சில் என்ன பிடிச்சிருந்தது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ஒரு அனலைசிஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ அப்புறம் முடிச்சுக்கிறேன். டாடா, பை பை ஃப்ரம் கேபி கருப்பு.